கடந்த வாரம் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக முகநூலினூடாக பல்வேறு விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த முறைப்பாடு சம்பந்தமாக நாங்கள் உடனடியாகவே கள நிலைமைகளை ஆராய்ந்து பார்த்திருக்கின்றோம். அந்த கள நிலைகளை ஆராய்ந்ததன் பொருட்டில் குறிப்பாக கூறப்பட்ட விடயம், குறிப்பாக அது ஒரு பிரசுவ விடுதியின் பின்னர் பாலூட்டும் தாய்மார் பலர் இருக்கிற இடங்களிலே முறைப்பாட்டாளர் வீடியோ கால் எடுத்து அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு காட்டியிருக்கின்றார். அப்போது காவியரோடு அவருக்கும் காவியர் அதை தடுக்க முயற்சித்ததாகவும் அதற்கு பின்னர் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கேள்விப்படுகின்றோம். ஆகவே அது விடயமாக ஒரு இங்கே முறைப்பாட்டு இருப்பதனால் நாங்கள் ஒரு இறந்த வாக்குவாதம் ஏற்பட்டது, இதில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் பூரணமாக விசாரிக்க அதன் பின்னர் அந்த அறிக்கையை சுகாதார அமைச்சின் சிபாரிசுக்கு அனுப்பி வைப்போம். இருப்பினும் பொதுமக்கள் ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே வைத்தியசாலையின் உள்பகுதிகளிலே தங்கியிருக்கின்ற நோயாளிகள் அவர்கள் நோய் நிலை ஒன்றோடு இருப்பார்கள். குறிப்பாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும். உள்ளே வந்து அதாவது படம் எடுத்தல், வீடியோ எடுத்தல் முற்றாக தடை செய்யப்பட்டு இருக்கின்றமை அது ஒரு பொதுவான சட்டம். அதை பொதுமக்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நோய் நிலை இருப்பவர்கள் அவர்கள் உதாரணமாக இப்போ ஒரு பாலூட்டும் விடுதியாயின் பெண்கள் ஏனைய தாயாரும் பாலூட்டும் நிலையில் இருப்பார்கள். அப்போ அதை அனுமதிக்கக்கூடாதது. எல்லோருடைய தனிப்பட்ட அவர்களுடைய விடயங்கள் இதை நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். பல அறிவிச்சிருந்தும் வைத்தியர்கள் அறிவிச்சிருந்தும் டிக்கெட் பெற்றாது என்ன காரணம் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வருது. குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் நான் இங்கே வினவிய போது அது இரவு நேரமாகியபடியினால் தாதியர்கள் தங்களுடைய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி அவர்களை உடனடியாக அனுப்புவதில் சிக்கலிலே காணப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக இது பொதுமக்கள் வைத்தியசாலை வைத்தியர்கள் அதாவது டிக்கெட்டை பற்றி அல்ல துண்டை பற்றி நீங்கள் செல்லலாம் என கூறினாலும் வைத்தியசாலையில் செய்ய வேண்டிய தாதியர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை முடிவுறுத்திய பின்னரே அனுப்ப வேண்டும். அதை செய்ய தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். சிறிய பிள்ளை ஒரு விசேடமாக கவனித்து அவர்கள் அனுப்பியிருக்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இது விடயமாக முழுமையாக ஆராயப்படும். இருப்பினும் இங்கே முறைப்பாட்டாளரால் பல விடயங்கள் கூறப்பட்டாலும் இந்த வைத்தியசாலை அவர் ஒரு பெரிதொரு மாவட்டத்திலே இருந்து நம்பிக்கையோடு இந்த மாவட்டத்துக்கு இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார். இங்கே சுகப்பிரசவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சுகப்பிரசவத்திலே தாய்க்கு ஏற்பட்ட ஒரு நோய் நிலை காரணமாக அதாவது அவருடைய நீர்க்குடம் கர்ப்பத்துக்கு முதலே உடைந்ததன் காரணமாக பிள்ளைக்கு பூரணமான 10 நாள் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது வைத்தியர்கள். ஏனெனும் பிள்ளைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருந்தால் பிறந்த பிள்ளைக்கு அது பெரும் துயரை சில சமயங்களில் ஏற்படுத்தலாம். ஆகவே இது ஒன்று இயற்கை. அந்த பிள்ளைக்கு தாய்க்கு மேற்பட்ட விடயம் காரணமாக 10 நாள் சிகிச்சைக்காக வைத்தியர்கள்
அனுமதித்த 10 நாள் அவர்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவர்கள் திடீரென வெளியேற வேண்டும் என தீர்மானித்து வைத்தியர்களும் இந்த தாதியருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் என்று சொல்லப்படுகின்றது. அதில் அதை முடிவுறுத்தி அவர்கள் நீங்கள் இங்கிருந்து சென்றாலும் நீங்கள் மிலிட்டரி வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே வைத்தியர்கள் அல்லது குறிப்பாக இந்த பொது வைத்தியசாலைக்கு ஒருவர் வந்தால் சிகிச்சை துண்டு வெட்டப்பட்டு என்று சொல்லப்பட்ட உடனடியாக உடனே ஒருவரும் வெளியேற முடியாது. குறிப்பிட்ட அளவு நேரம் அங்கே டயக்னோஸ் கார்டு எழுதப்பட வேண்டும். சாதியர்கள் தங்களுடைய அனைத்து விடயங்களையும் அந்த டிக்கெட்டில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு தங்களுடைய கடமையை செய்யவில்லை என்ற சட்ட சிக்கல் ஏற்படும். ஆகவே அவ்வாறு கூறப்படுகின்றது. இருப்பினும் இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு சென்சிட்டிவான ஏரியா, 14 குழந்தைக்கு சீட்டு அளிக்கப்படவில்லை என்ற ஒரு முகமாகவும் தாமதப்படுத்தப்பட்டது என்ற முகமாகவும் புறப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் பூரணமாக விசாரணையின் பின்னர் இதில் எவ்வாறு முன்னேற்றங்களை அடையலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். குறிப்பிட்டபடி அந்த போட்ட பதிவின்படி முதல் நாள் 10:30 லாமாவில் கையொப்ப முத்தலாகவும் அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஒரு விபி ஒரு விஓஜி செக் பண்ணியிருக்கோம். அவர் விட சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லியும் அண்ட் டிரெக்டர் அவர் சொல்ல சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லியும் விடுதியில் இருந்த வைத்தியர்கள் அவர் விடுதலை ரிலீஸ் பண்ண இல்லை. அடுத்த நாள் பின்னர் 3 மணி வரைக்கும் வச்சிருந்தது இல்லாமல் என்ன சாதாரணமாக டிக்கெட் வெட்டுறதுன்றது அவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த 3 மணி வரைக்கும் வச்சிருந்தாங்க வந்து நாங்கள் ஒரு பழி வாங்கணும்னு கூட இவரை வச்சிருந்தாங்களான்றது 3 நாள் எடுத்திருக்கேன் சிதம்பரப்பாடலை சொல்லியிருக்கிறது. நீங்கள் வடிவா நாங்கள் மேலதிக ஆராய்வு செய்ய இருக்கின்றோம். இரவில் குழந்தைகளை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுவது உதாரணமாக இரவு 10 மணிக்கு வெளியேற்றுவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் என்னதான் என்றாலும் இரவில் ஒரு சம்பவம் நாங்கள் அவர்களை துண்டு வட்டி அனுப்பியிருந்தால் கொண்டு போகின்ற போது அதற்கு பின்னர் ஏதாவது ஒரு திடீரென ஒரு விடயம் ஏற்பட்டால் வைத்தியசாலைகள் இரவில் அனுப்பிவிட்டார்கள் என்று குற்றத்தை செலுத்துவார்கள். இருப்பினும் இந்த பகல் நேரத்தில் அவர்கள் காலையில் அனுப்பப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான முறைப்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் அவரும் ஒரு தந்தை என்ற ரீதியில் அவர் தன்னுடைய குழந்தையோடு 14 நாட்கள் வைத்தியசாலை இருந்தால் விரைவாக போயிருப்பார். அந்த காலதாமதம் பற்றி நாங்கள் ஆராய குழு ஆராயும்.